இந்த வீடியோவில் நம்ம பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் ஹார்ட்வேர் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் கொஞ்சம் தெரியணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்க பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் நீங்கள் ஹார்ட்வேர் பண்ணுறதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் வாங்கணுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க வேண்டிய காம்பனன்ட் வந்து இந்த பிக் ஐசி. இந்த பிக் நான் வாங்கின ஐசி வந்து பிக் 16F877A ஐசி. இந்த ஐசி வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 200 ரூபாக்குள்ளே தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க வேண்டிய டிவைஸ் வந்து இந்த பிக்கிட் 3 சொல்லுவாங்க. பிக்கிட் 3 வந்து நிறைய ஐசியை வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நிறைய அட்வான்டேஜும் இருக்குது. நீங்கள் இந்த பிக்கிட் 3 பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னா, நீங்கள் இந்த பிக் மைக்ரோ கண்ட்ரோலரில் ப்ரோக்ராமை கம்ப்யூட்டர்லேருந்து டம்ப் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இது. இது வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து 1500 ரூபா வரும். இது வாங்கிட்டிங்கன்னா நீ இது வந்து ஒன் டைம் காஸ்ட் உங்களுக்கு. இது ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா பிக்குக்கும் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். செகண்டு நீங்கள் வாங்க வேண்டிய காம்பனண்ட் வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஆக்சுவலாக இதுக்கு நம்ம கிளாக் பல்ஸ் கொடுக்கணும். கிளாக் பல்ஸ் கொடுக்கணுன்னா நம்மளுக்கு ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வேணும். இது வந்து 20 MHz கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இந்த கெப்பாசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 15 pF 33 pF வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதோ வாங்கிக்கோங்க. நான் வந்து 27 pF ரெண்டு வச்சுருக்கேன். ஸோ இது நீங்கள் கொஞ்சம் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ மாற்றி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீக்குவன்சி கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. செகண்டு நீங்கள் அடுத்த காம்பனண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் போர்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கனெக்டிங் ஒயர்ஸ் வாங்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நான் இந்த இப்போ ஏதாவது ஒரு எல்இடி ப்ளிங்க் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், அதுக்கு ஒரு எல்இடி, அப்புறம் நம்ம டைரெக்டாக 5 வோல்ட் கொடுக்க முடியாது. ஸோ வந்து அதுக்கு ஒரு 1 kΩ ரெசிஸ்டர். அவ்வளோதாங்க ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸு. இது வாங்கிட்டாலே நீங்கள் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ ஹார்ட்வேர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சர்க்யூட் டயக்ராமை பார்ப்போம். இந்த பிக் 16F877A ஐசிக்கு வந்து மொத்தம் 40 பின் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 20 பின்ஸு, இந்த பக்கம் ஒரு 20 பின்ஸ், மொத்தம் 40 பின்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பின் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிளியர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பின்னு. இதுக்கு வந்து 3 யூசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் நம்ம வந்து உள்ளே இருக்க ப்ரோக்ராம் மெமரியில் வந்து ப்ரோக்ராமை டம்ப் பண்ணும்போது இந்த ஃப்ளாஷ் ப்ரோக்ராமை மெமரியில் வந்து நீங்கள் டேட்டா ரைட் பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு 13 வோல்ட் வேணும். இப்போ இந்த எம்சி கிளியரில் வந்து 13 வோல்ட் கொடுக்கணும். எப்போ கொடுக்கணுன்னா ப்ரோக்ராமை டம்ப் பண்ணும்போது கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டா ஒன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராமை டம்ப் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த எம்சி கிளியர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து 5 வோல்ட் VDDக்கு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா வந்து ப்ரோக்ராமு டம்ப் பண்ண ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமை வந்து ரீசெட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த எம்சி கிளியரை வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு, கிரவுண்டுக்கு லைட்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் உடனே நீங்கள் வந்து VDDக்கு கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் ஃபஸ்ட்லேருந்து ரன் ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ப்ரோக்ராம் ஒன்ஸ் நம்ம PCயிலேருந்து டம்ப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த பிக்கெட் 3 வந்து உங்களுக்கு 13 வோல்ட் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த பிக்கெட் 3 எப்படி 13 வோல்ட் வருதுன்னா, உள்ளே வந்து ஒரு பூஸ்ட் கன்வெர்டர் இருக்கும். அந்த பூஸ்ட் கன்வெர்டர் வந்து இந்த PCயிலேருந்து வர இந்த 5 வோல்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணி 13 வோல்ட்டாக இந்த பின்னு கொடுக்கும். ஸோ நம்ம கனெக்ஷன் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்கெட் 3 வந்து இந்த ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வந்து பின் நம்பர் 1 ஸ்டார்ட் ஆகும் பிக்கெட் 3க்கு. அந்த பின்னையும் இந்த எம்சி கிளியர் பின்னையும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடணும். இதில் இருக்க செகண்ட் பின் வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் VCC. ஸோ இந்த செகண்ட் பின் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் VDDயில் கனெக்ட் பண்ணிடணும். தேர்டு பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு பின்னு. அந்த கிரவுண்டு பின் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு உங்களோட பிக் மைக்ரோ கண்ட்ரோலரில் கிரவுண்டு கொடுத்துடணும். இப்போ வந்து இதில் இருக்க ப்ளஸ் 5 வோல்ட்டு கிரவுண்டை வந்து நம்ம வந்து பிக்கெட் 3லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை தேவைப்படாது. அப்புறம் இதில் வந்து பின் நம்பர் 4 வந்து ப்ரோக்ராம் டேட்டா. அந்த ப்ரோக்ராம் டேட்டாலாம் வந்து இந்த பின் நம்பர் 4லேருந்து தான் வெளில வரும். ஸோ இந்த பின் நம்பர் 4 எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பிக்கில் இருக்க அந்த 40th pin ப்ரோக்ராம் டேட்டா PGDயில் கனெக்ட் பண்ணிடணும். அப்புறமேட்டா வந்து பின் நம்பர் 5. பின் நம்பர் 5 வந்து கிளாக்கு. இந்த கிளாக் பின் வந்து 5th pin, அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் PGC ப்ரோக்ராம் கிளாக் 39th pin கூட கனெக்ட் பண்ணிடணும். இந்த லாஸ்ட் பின் வந்து நோ கனெக்ஷன், அதை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுடலாம். அப்புறம் வந்து அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரை வந்து 13th pin 14th pin அக்ராஸாக நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் நீங்கள் ஃபைனலாக வாங்கின அந்த 22 pF கெப்பாசிட்டரை ஒரு கெப்பாசிட்டரை 13th pin கிரவுண்டுக்கும் அக்ராஸாக கனெக்ட் பண்ணிடணும். அப்புறம் இன்னொரு கெப்பாசிட்டரை வந்து 14th pin கிரவுண்டுக்கும் அக்ராஸாக கனெக்ட் பண்ணிடணும். இது கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சர்க்கியூட் டயக்ராம் முடிஞ்சிச்சு. இந்த பின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இன்புட் அவுட்புட் பின்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பின்னில் வந்து எல்இடியை பிளிங்க் பண்ண போகிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் பின்னில் ஒரு 1 kΩ ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த எல்இடியை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹார்ட்வேர் கனெக்ஷன்ஸை பார்த்துடலாம். இந்த பிக்கெட் 3 பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏரோ மார்க் இருக்கும்,
அந்த ஏரோ மார்க்லேருந்து தான் பின் நம்பர் ஸ்டார்ட் ஆகும், பின் நம்பர் ஒன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பிக்கெட் த்ரீயை நான் கனெக்ட் பண்ணிடுறேன் போர்டில். இப்போ வந்து பிக் மைக்ரோ கண்ட்ரோலரில் இருக்க அந்த பின் நம்பர் ஒன் மாஸ்டர் கிளியரையும் பிக்கெட் த்ரீயில் இருக்க பின் நம்பர் ஒன் அதையும் கனெக்ட் பண்ணிடுறேன். பிக்கெட் த்ரீயில் இருக்க செகண்ட் பின் வந்து ப்ளஸ் விசிசி 5 வோல்ட்டு, அதை வந்து பிரெட் போர்டில் இந்த ஃபஸ்ட் ரோவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். தேர்ட் பின் வந்து கிரவுண்டு, அதை நான் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஃபோர்த்து பின் வந்து பிஜிடி ப்ரோக்ராம் டேட்டா, அதை வந்து 40th பின் பிக் மைக்ரோ கண்ட்ரோலரோட 40th பின்னும் பிக்கெட் த்ரீயோட 4th பின்னும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பின் நம்பர் 5 வந்து ப்ரோக்ராம் கிளாக்கு, பிக்கெட் த்ரீயில் இருக்க பின் நம்பர் 5யும் பிக் மைக்ரோ கண்ட்ரோலரில் இருக்க பின் நம்பர் 39யும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பவர் சப்ளை ப்ளஸ் 5 வோல்ட்டை வந்து பின் நம்பர் 11ல பிக்குக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன் விடிடி. அதேமாரி கிரவுண்டு வந்து பின் நம்பர் 12ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து பின் நம்பர் 13க்கும் பின் நம்பர் 14க்கும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த 22 பிக்கோஃபேரடை வந்து பின் நம்பர் 13 டு கிரவுண்டையும், அப்புறம் இன்னொரு பிக்கோஃபேரடை இன்னொரு கெப்பாசிட்டர் வந்து பின் நம்பர் 14 டு கிரவுண்ட், அப்புறம் ஒரு எல்இடியை பிளிங்க் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு 1 kΩ ரெசிஸ்டர் கிரவுண்டு கூடையும் அப்புறம் அந்த ஒரு எல்இடியும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் எந்த பின்னில் வந்து பிளிங்க் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறனோ அந்த பர்டிகுலர் பின்னுக்கு வந்து நான் இதை கனெக்ட் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிக்கெட் 3 வந்து பிசிக்கு கனெக்ட் பண்ணிடணும். யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணிட்ட பிறகு எம்பி லேப் ஓப்பன் பண்ணுங்கள். எம்பி லேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 விண்டோ வரும், ஒன்று வந்து ப்ராஜெக்ட் விண்டோ, இன்னொன்று வந்து அவுட்புட் விண்டோ. இப்போ இன்கேஸ் தெரியாமல் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் விண்டோவும் அவுட்புட் விண்டோவும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்டுன்ட்டு அவுட்புட்டுன்னு வரும், நீங்கள் ரெண்டுத்தையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 விண்டோவும் திருப்பி கிடச்சிடும். இப்போ இந்த அவுட்புட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்குது, பில்ட்டு, வெர்ஷன் கண்ட்ரோல், ஃபைன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ண உடனே நீங்கள் ப்ரோக்ராம் மேலே மெனோபரில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமர்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ரோக்ராமர் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ப்ரோக்ராமர் போயிட்டு நீங்கள் பிக்கெட் 3ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். நீங்கள் பிக்கெட் 3ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அவுட்புட் ஃபைலில் பிக்கெட் 3 வந்து ஒன்று வரும், அதுக்கப்புறம் ஒரு காஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பிக்கெட் 3 டிடெக்ட் ஆகிடுச்சு, பிக்கெட் 3 கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு டிடெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் காஷனில் பார்த்தீங்கன்னா செக் தட் த டிவைஸ், இதில் என்ன சொல்லியிருக்குன்னா நம்ம டிவைஸ்க்கு வந்து 5 வோல்ட்டு கொடுக்கலாமா வேணாமா, அது கொடுத்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடும் அந்த மாதிரிலாம் சும்மா கேட்கும். நீங்கள் ஏன்னா சில மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து 5 வோல்ட்டு கொடுக்கக்கூடாது, இது ஆக்சுவலாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் வந்து இதுக்கு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பிக்கெட் 3 கனெக்ட் ஆகிடுச்சு, டார்கெட் டிவைஸை செக் பண்ணுது, டார்கெட் டிவைஸ் டஸ் நாட் மேட்ச். ஆக்சுவலாக இப்போ ஒரு எரர் வருது, என்ன எரர்னா டார்கெட் டிவைஸ் வந்து இல்லைன்ற மாதிரி காட்டுது, என்னன்ட்டு நான் ஹார்ட்வேரில் பார்க்கணும். ஸோ இப்போது இந்த ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் வந்து பிக்கெட் 3 இருக்க கனெக்ஷன்ஸ் அப்படியே மொத்தமாகவே திருப்பி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் வந்து திருப்பி மாற்றி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது மாற்றி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் திருப்பியும் வந்து என்ன பண்ணுறேன்னா ப்ரோக்ராமரில் போயிட்டு ரீகனெக்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ரீகனெக்ட் பண்ணதும் திருப்பியும் அதேமாரி ஒரு கேட்குது. ஸோ நான் வோல்டேஜ் ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். பிக்கெட் 3 கனெக்டட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் டிவைஸ் டிடெக்டட். ஸோ இந்த டிவைஸ் வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி நம்ம அதை ஹார்ட்வேரில் டம்ப் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் மேலே இருக்கிற அந்த மெனோபாரில் ப்ராஜெக்ட்டுன்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் விசார்ட். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னா இந்த ப்ராஜெக்ட் விசார்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் எந்த ஐசியை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஐசியை சூஸ் பண்ணோம். நாங்கள் இப்போ பிக் 16 of 877 ஐசி யூஸ் பண்ணுறேன், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எந்த லாங்குவேஜ் நீங்கள் எந்த லாங்குவேஜில் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்களோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பைலர்ஸ் இருக்குது, நீங்கள் எந்த கம்பைலரில் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே கிராஸ் கிராஸ்ன்னு வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து அந்த கம்பைலர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து இங்கே சிசிஎஸ் கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதால இங்கே கிராஸ் இல்லை. ஸோ அப்புறம் அசம்பிளி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ, நீங்கள் எம்பி லேப் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே இது காமனாக ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நம்ம இதில் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் சூஸ் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அப்புறம் எந்த இடத்துல ப்ராஜெக்டை சேவ் பண்ண போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு நேம், அந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டருக்கு நேம் கொடுத்தேன், இப்போ ப்ராஜெக்ட்டுக்கு நேம் வந்து ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதையும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் ஃபினிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு. நீங்கள் இந்த சோர்ஸ்க்குள்ளே தான் வந்து நீங்கள் பண்ணுற ப்ரோக்ராமை ஆட் பண்ணணும். ஸோ நான் ஒரு ப்ரோக்ராமை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு நியூ ஃபைலில் போயிட்டு நியூ கொடுத்தீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே தான் நான் வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நான் என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறோம்னா, அசம்பிளி லாங்குவேஜில் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம இதை சேவ் பண்ணிடலாம். ஃபைல் போயிட்டு சேவர்ஸ் போயிட்டு நீங்கள் எந்த இடத்துல அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்களோ மை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்ன்ற இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து .asm சூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் ஃபைலுக்கு நேம் கொடுத்துட்டு .asm சொல்லிட்டு நீங்கள் இங்கே சேவ் பண்ணோம். சேவ் பண்ணிங்கன்னா இது .asm சேவ் ஆகிடும். இப்போ நம்ம இதில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். என்ன ப்ரோக்ராம்னா, ஒரு போர்ட்டு பியில் B0 பின்னை நம்ம 1 கொடுக்கணும், அதாவது ஹை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு பிட் செட் எஃப் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டரில் பின் நம்பர் 5 1 ஆக்கப்புறம், அப்புறம் பிட் கிளியர் எஃப் அதில் இருக்க 86 ரெஜிஸ்டரில் 0 கொடுத்து அவுட்புட் போர்ட்டுன்னு செட் பண்ண போகிறோம். அப்புறம் பேங்க் 0 போகிறோம், 5, அப்புறம் பிட் செட் எஃப் 0006,0 அண்ட். ஸோ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இதை நான் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே பில்டுன்னு கொடுத்தேன்னா பில்டு ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. ஏன்னா இந்த சோர்ஸ் ஃபைலில் இந்த ப்ரோக்ராமிங் ஃபைலை ஆட் பண்ணோம். அதுக்கு நான் போய் சோர்ஸில் போயிட்டு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஆட் போயிட்டு அப்புறம் இந்த ப்ரோக்ராம், இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது நான் ஆட் பண்ணிவிட்டேன். இங்கே ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் பில்டு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கடமே அந்த அப்சல்யூட் டேப் வரும், அது அப்சல்யூட்டுன்னு கொடுங்க. அப்புறம் பில்டு சக்ஸஸ். ஒன்ஸ் பில்டு பண்ணிவிட்டு அப்புறமேட்டா இந்த ப்ரோக்ராமில் போயிட்டு திருப்பியும் வந்து Picket 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதெல்லாம் ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இங்கே வந்து டிவைஸ் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இது டிடெக்ட் ஆகிட்ட பிறகு இந்த இடத்துல இந்த காலம் வரும். ஒன்ஸ் நீங்கள் இது எப்போ வரும்னா, நீங்கள் ப்ரோக்ராம் போயிட்டு ப்ரோக்ராம் செலக்ட் டிவைஸ் போயிட்டு இது ரன் ஆகிட்ட பிறகு தான் இந்த ஆப்ஷனே உங்களுக்கு காட்டும். ஒன்ஸ் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து ப்ரோக்ராமை டம்ப் பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க ப்ரோக்ராமை, உள்ளே இருக்க ப்ரோக்ராமை ரீட் பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா வெரிஃபை. அப்புறம் இது வந்து எரேஸ், உள்ளே இருக்கிற ப்ரோக்ராமை எரேஸ் பண்ணோன்னா, ஃப்ளாஷ் ப்ரோக்ராம் மெமரி எரேஸ் பண்ணோன்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா எரேஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் நான் இப்போது இந்த ப்ரோக்ராமை இதில் டம்ப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே வியூவில் போயிட்டு நீங்கள் இந்த ப்ரோக்ராம் மெமரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் இதில் டம்ப் பண்ண போகிறோன்றது இதில் காட்டும். அதோட ஆப்கோடு, இந்த ஆப்கோடை தான் வந்து நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே டம்ப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போது ப்ரோக்ராமை டம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கணும். நீங்கள் கான்ஃபிகர், இந்த கான்ஃபிகர் போயிட்டு இந்த கான்ஃபிகரேஷன் பிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணோம். இது ஏன்னா நம்ம ஒரு 20 MHz கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமருக்கு சொல்லணும். ஸோ அது வந்து கான்ஃபிகரேஷன் பிட்ஸை நீங்கள் இது கிளிக் பண்ணியிருந்தால் எடுத்து விட்டுட்டு இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து RC ஆசிலேட்டர், HS இருக்குது, XT, LP. இப்போ நம்ம 20 MHz ஹையர்லாம் போனீங்கன்னா HS ஹை ஸ்பீட் ஆசிலேட்டர் கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் 4 MHz இல்லை வந்து 8 MHz யூஸ் பண்ணிங்கன்னா XT கொடுக்கணும், XT ஆசிலேட்டர் கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம 20 MHz யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்ம HS ஆசிலேட்டர் கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் டாக் டைமர், அப்புறம் PWRT, இந்த ப்ரௌன் அவுட் ரீசெட்லாம் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆக்சுவலாக இந்த ப்ரௌன் அவுட் ரீசெட்னா என்னென்னா, இன்கேஸ் பிக்குக்கு போகிற வோல்டேஜ் லெவல் வந்து குறைஞ்சதுன்னா அந்த பிக் மேக்கர் கண்ட்ரோலில் வந்து ரீசெட் பண்ணணுன்ற ஒரு கண்டிஷனை கொடுக்குறது தான் இந்த ப்ரௌன் அவுட் ரீசெட். ஸோ இதை எல்லாமே நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு ஸோ HS ஆசிலேட்டர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கான்ஃபிகரேஷன் பிட்ஸ் ஓகே பண்ணிவிட்டு அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டம்ப் பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ நான் இப்போ வந்து ப்ரோக்ராம் பட்டன் கொடுக்குறேன். யுவர் அட்டம் டு ப்ரோக்ராம் ரிலீஸ் அ பிளாட்ஃபார்ம் ரீபில்ட், யூ வாண்ட் டு ரீபில்ட், எஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் டம்ப் ஆகிட்டு இருக்கும்போது வோல்ட் மீட்டரில் வந்து உங்களுக்கு 13 வோல்ட் காட்டும். ஏன்னா வந்து ப்ரோக்ராம் டம்ப் பண்ணும்போது MC கிளியருக்கு வந்து நம்ம 13 வோல்ட் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து இதோட வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 13 வோல்ட் காட்டுது. ஒன்ஸ் ப்ரோக்ராம் டம்ப் ஆகிட்டு முடிஞ்ச பிறகு அதோட வோல்டேஜ் வந்து உங்களுக்கு 0 ஆகிடும்.
ஸோ ப்ரோக்ராம் டம்ப் பண்ணிட்டோம். இங்கே ப்ரோக்ராம் டம்ப் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரோக்ராம் டம்ப் பண்ணிட்ட பிறகு நாம் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும் எம்சி கிளியர், அந்த ப்ரோக்ராம் பிக் மைக்ரோ கண்ட்ரோலோட ஃபஸ்ட்டு பின் வந்து +5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணோம். அது கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு உங்களோட ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம இந்த எல்இடியை டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. வீட்டில் இதுமாரி ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2000 ரூபாய் செலவு பண்ணி இந்த பிக் மைக்ரோ கண்ட்ரோலர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இது யூஸ் பண்ணி நம்ம பவர் எலக்ட்ரானிக்ஸில் பூஸ்ட் கன்வெர்ட்டர், இன்வெர்ட்டர், எம்பிபிடி சிஸ்டம், கிரிட் டைட் இன்வெர்ட்டர்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.